வணக்கம். சென்னை அம்பத்தூர்லேருந்து இப்போ நம்ம சபரிமலைக்கு கிளம்பணும். கிளம்பிட்டு போகிற வழியில் செங்கல்பட்டு டூல் தாண்டி ஹோட்டல் நெல்லை அப்படின்றதுல டீ பிரேக்கு எல்லோரும் இறங்கியிருக்காங்க. சிட்டிஸ்லேருந்து குட்டிஸு எல்லாம் அப்படியே இறங்கி நைட்டு டின்னர் வந்து எந்த இடம்னு தெரியாது. இப்போ நம்ம டீ பிரேக் முடிச்சுட்டு செங்கல்பட்டு டூல் பக்கத்தில் தான் டீ பிரேக் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு 8 மணி 8:30 மணிக்கெலாம் ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு
டின்னர் நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. யார்னா அம்பத்தூரில் இருக்கிற ஆதித்யா கேட்ரிங். அவங்க எப்போவுமே வருஷம் வருஷம் எங்களுக்கு ஸ்பான்சர் கொடுப்பாங்க. அவங்க வந்து இந்த வாட்டி நைட்டு டின்னருக்கு அவங்க தான் ஸ்பான்சரு. நாங்கள் ட்ராவல் போய் பார்ப்போம். அது முடிச்சுட்டு அப்புறம் டின்னர் வச்சு மறுபடியும் கண்டினியூ பண்ணோம். தேங்க்யூ. ஹலோ. இப்போ நம்ம திண்டிவனம் தாண்டி ஒரு ரோட் சைடு லாரி பார்க்கிங் ஒன்று இருக்குது, அங்கே இருக்கிறோம். அங்கே தான் இங்கே இப்போ டின்னர் எல்லாம் அந்த உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பாருங்கள், டின்னர் சாப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இது வந்து டின்னர் வந்து எங்களுக்கு வந்து அம்பத்தூரில் இருக்க ஆதித்யா கேட்ரிங்கை வந்து அவங்க வந்து ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. அது என்ன, நீங்கள் இப்போ சப்பாத்தி இருக்குன்னு எதிர்பார்த்தோம், அது வந்து பிரிஞ்சு இருந்தது. அருமையாக பண்ணியிருந்தாங்க ஆதித்யா கேட்ரிங். அதை சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம ரோட் சைடில் இருக்கிற லாரி பார்க்கிங், நிறைய பேர் கூட வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த வெளியூர் போகிறவங்க அந்த பக்கம்லாம் வண்டி நிற்கிது பாருங்கள்.
அது லைன்லாம் லேம்ப்பு லைட் வெளிச்சம் நல்லா பக்காவாக போட்டிருக்காங்க. அதனால் நிறைய பேர் வண்டி நிறுத்திட்டு இங்கே வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டுருக்காங்க. நம்ம குரூப்பும் இதோ உட்காந்துருக்காங்க, நம்ம வண்டி நிற்கிது சாப்பிட்டுருக்கோம். இது அது முடித்தோன்னே அடுத்த நைட்டு இந்த வண்டி கண்டினியூ ரன்னிங் வந்து தஞ்சாவூர் போயிட்டுருக்குறோம். தஞ்சை நைட்டு ஹால்ட்டு போட்டு காலையில் விடிய காலம் போயிடலாம். ஒரு 3 o'clockக்குள்ளே 2 o'clock அந்த மாதிரி டைம் போயிடலாம். தஞ்சாவூர் பெரிய நல்லா திறந்ததுமே ஃபஸ்ட்டு தரிசனமாக இருக்கும் தஞ்சாவூர். ஓகே, பனி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, செம்ம பனியாக இருக்குது, அப்பா நிற்க முடியல அந்தளவுக்கு. அது ஹைவேஸ் ஓப்பன் பிளேஸாக இருக்கவும் செம்ம பனி. இந்த ஜேர்னி நல்லா தான் இருக்கும். எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. ஆதித்யா கேட்டரிங் ஸ்பான்சர், அவங்க எப்பவுமே அவங்க பெரிய ஒரு கேட்டரிங் சர்வீஸு. நான் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுவாங்க. அவங்கள ஒரு ஹாலும் இருக்குது, பென்சன் பார்ட்டி ஹால்னு சொல்லிட்டு அது ஃபங்க்ஷன்லாம் நம்ம நடத்திக்கலாம். அம்பத்தூர்லேயே நல்ல ஃபேமஸ்ஸு ஆதித்யா கேட்டரிங்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ரிவ்யூ பார்ப்போம். வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் விடிய காலம் 5 மணி ஆகுது. தஞ்சாவூரில் இருக்கோம். சென்னையில் 29ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கிளம்பினோம் அம்பத்தூர்லேருந்து சபரிமலை யாத்திரை. அப்படியே வர வழியில் 5:30 கிளம்பி அம்பத்தூர்லேருந்து கிளம்பி அப்படியே ஒரு செங்கல்பட்டுக்கிட்ட ஒரு டீ பிரேக்கு, அது முடிச்சுட்டு அடுத்து திண்டிவனம் தாண்டி ஒரு இடத்துல டின்னர் பிரேக்கு, அது முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பினோம். கிளம்பிட்டு நேராக இப்போது தஞ்சாவூருக்கு ஒரு நைட்டு ஒரு மிட் நைட் விடிய காலம் ஒரு 2:30 வந்து சேர்ந்தோம். 2:30 வந்துட்டு 2:30 வந்தோம். அப்படியே வண்டியிலேயே தூங்கிட்டோம். வண்டியில் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த இப்போ கோயில் தரிசனம் நட திறந்துருப்பாங்க, இது சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வீடியோ இதோடு முடியுது. அம்பத்தூரில் ஆரம்பித்து தஞ்சாவூரோட ஃபஸ்ட்டு வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ எங்கன்றதை அடுத்து ஓப்பனிங் பண்ணும்போது சொல்கிறேன். அதை நிற்கிறாங்க குட்டீஸ்லாம், ஒரு 7-8 பேர் வந்துருக்குறாங்க. அம்மா முதல்ல மூஞ்ச கட்டுவாங்க, சொல்லு அப்புறமேட்டா பாய் சொல்லு. இந்த பார்க்கிங்கில் கொரோனாவுக்கு முன்னாடி அது 20ல் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்கே ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் சபரிமலைக்கு வரும்போது இந்த பார்க்கிங் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாகிட்டு நாங்கள் கொஞ்சம் தள்ளியே வண்டியை பார்க் பண்ணிட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்புறம் பார்க்கிங் கொஞ்சம் ஒரு வண்டி உள்ளே வரலாம் அந்த மாதிரி இருந்து இருக்கும்போது தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா
பார்க்கிங் நாங்கள் வரும்போது ஒரு வண்டி ரெண்டு வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஒரு அஞ்சாறு வண்டி வந்துருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் எதுவும் கிடையாது. அதில் மேக்ஸிமம் ஐயப்ப பக்தர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இந்த மேல்மருவத்தூர் போகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. மேல்மருவத்தூர் போயிட்டு ரிட்டர்ன் வர்றவங்க, மேல்மருவத்தூர் போகிறவங்க அவங்க வந்து தான் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. பஸ்ஸில் வந்திருக்காங்க. மற்றலாம் ஐயப்பன் சபரிமலைக்கு போகிறவங்க ஒரு சின்ன வேனில் தான் வந்திருக்கிறாங்க. மேல்மருவத்தூர் போகிறவங்க மட்டும்தான் அதிகமாக வந்திருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் போய்ங்க பஸ்ஸு அவங்கெல்லாம் மேல்மருவத்தூர் போயிட்டு வர்றவங்க எல்லாம் போகிறவங்களோ தெரியல. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.